உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, நியாயமாக வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்களோ, முயற்சித்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ, முயற்சித்து நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் நியாயமாக வர வேண்டிய சம்பளம், நியாயமாக வர வேண்டிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க, உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க, என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ, என்னெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ உங்கள் படிப்பில், அதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? கரெக்டான கூலி தேவன் கொடுத்துருவாரு. நன்மை எந்த இடத்துலையும் உங்களுக்காக நன்மை வைக்கப்பட்டிருக்கு. உங்கள் வேலையில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே ஒரு நன்மை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. உங்கள் வியாபாரத்தில் உங்கள் கண்களுக்கு தெரியாமலே நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திலையும் அப்படி தான் நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கு. பாக்கி அவங்கள பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் அதிர்ஷ்டஸ்டாலி அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க, லக்கின் வாங்க. ஏன்னா தேவன் கிடைக்காத ஒன்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இதெல்லாம் அரிதான ஒன்று, அந்த மாதிரி எல்லாம் உங்கள் குடும்பத்தினருக்கு தான் கொடுப்பாங்க. தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க. அது வந்து என்ன மாதிரி மோசமான இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் கரெக்டான கூலி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் முயற்சிக்கிறீங்க, தேவன் அதற்கு கூலியை கொடுத்துருவாரு. ஓகேங்களாங்க? யாக்கோபுக்கு திடீர்னு ஒரு நாள் அவங்க ரெண்டு மனைவிகளை கூப்பிட்றான், ராக்கேலையும் லேயாலையும் கூப்பிட்றான். அவன் வேலை செய்கிற இடம் அவங்க மாமனார் வீடு தான். ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விட்றான், ஆடு மேய்க்கிற இடத்துக்கு கூப்பிட்டு விட்றான், ராக்கேலையும் லேயாலையும். ரெண்டு பேரும் வந்து நிற்கும் போது சொல்கிறான், உங்கள் அப்பாகிட்ட தான் நான் வேலை செய்கிறேன், அவர் 10 முறை என்னுடைய சேலரியை மாற்றிட்டார், என் சம்பளத்தை மாற்றிட்டார். ஆ, தேவன் என்ன பண்ணார்னா என் சம்பளத்தை கரெக்டாக வாங்கி கொடுத்துட்டாரு. உங்கள் அப்பா மோசம், ஆனால் தேவன் நல்லவர், என் சம்பளத்தை கரெக்டாக வாங்கி கொடுத்தாரு. 10 முறை என்ன சம்பளத்தை மாற்றினாருன்னா, ஒரு தடவை சொன்னார், இந்த குட்டியெல்லாம் நீ எடுத்துக்கோ, புள்ளி போட்ட குட்டியெல்லாம் நீ எடுத்துக்கோ. இன்னொரு தடவை என்ன சொன்னாருன்னா, கலப்பு நிறம் உள்ள குட்டியெல்லாம் நீ எடுத்துக்கோனாரு. இன்னொரு தடவை என்ன சொன்னாரா, வரி உள்ள குட்டி, அந்த மாதிரி குட்டி ஆட்டுக்குட்டி வந்துச்சுன்னா நீ எடுத்துக்கோ. இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தார் உங்கள் அப்பா. ஆனால் கூட தேவன் எனக்கு உதவி செய்து என் சம்பளத்தை வாங்கி கொடுத்துட்டாரு, அதனால் நான் எதுலேயும் ஏமாறல. உங்கள் அப்பா மோசம், ராக்கேல்கிட்டையும் லேயால்கிட்டையும் சொல்கிறான். பார்த்தீங்களாங்க, தேவன் கரெக்டாக கூலியை கொடுத்துட்டாருன்னு யாக்கோபு சொல்கிறான். எனக்கு உங்கள் அப்பா மோசமாக இருந்தால் கூட, மோசமான இடத்துல இருந்து தேவன் நான் முயற்சித்த என்னுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன மாதிரி இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கரெக்டாக கூலி கொடுத்துருவாரு, உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு நன்மை வந்துடும். சரிங்களாங்க? உங்களை எல்லா பக்கமும் உங்களுக்காக நன்மை தான் வச்சுருக்காரு, தீமை வைக்கலை, தீமை நடக்காது, உங்களுக்கு எல்லா பக்கமும் நன்மை தான் நடக்கும். ஓகேங்களாங்க? எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதாவது அரிதான ஒன்று, கிடைக்காத ஒன்று. உங்களை பார்த்தாலே எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ அதிர்ஷ்டசாலி, ரொம்ப லக்கி இவங்க, தேவன் உங்களோட இருப்பார். ஓகேங்களாங்க? உங்களுக்காக எல்லா இடத்துலையும் நன்மை வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களாங்க? எல்லா இடத்துலையும் நன்மை தான் இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? யோசிப்பு பாருங்களேன். யோசிப்பு ஒரு ஜெயிலர் தான், சிறைச்சாலை, சிறைச்சாலையில் ஜெயிலில் நன்மை தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. என்னங்க எப்படி இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு ஜெயிலில் கூட நன்மை தான் வைக்கப்பட்டிருந்தது, பெரிய நன்மை வைக்கப்பட்டிருந்தது. என்ன நன்மை உங்களுக்கே தெரியும், பிரதம மந்திரி என்ற ஒரு நன்மை வைக்கப்பட்டிருந்தது. ஜெயிலேருந்து நேராக அந்த பெரிய நன்மை, பிரதம மந்திரி, அதாவது எகிப்து முழுவதும் பிரதம மந்திரி என்ற நன்மையை தேவன் வச்சு வச்சாரு. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்களுக்காக ஒரு நன்மை வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? யோசிப்புக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ, நான் ஜெயிலில் இருந்தது நல்லது, தேவன் அங்கே எனக்கு ஒரு நன்மை வச்சாரு. நீங்கள் இருக்கிற வேலையில் ஒரு நன்மை வச்சுருக்காரு, நீங்கள் இருக்கிற வியாபாரத்தில், நீங்கள் இருக்கிற ஊழியத்தில், நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் உங்களுக்காக ஒரு பெரிய நன்மை வச்சுருக்காரு. ஓகேங்களா? யோசிப்புக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ, இவ்வளோ பெரிய நன்மையா அப்படின்னு. உங்களுக்கு நன்மை வைக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும், லக்கியாக தான் இருப்பீங்க. ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, உங்க பிள்ளைங்களுக்காக எல்லா இடத்துலையும் நன்மை வைக்கப்பட்டிருக்குது. பாக்கியசாலி பாக்கியசாலி லக்கின்றாங்க எல்லாரும் உங்க பிள்ளைங்களை. அந்த அளவு கிடைக்காதது அரியதெல்லாம் கொடுக்க போறீங்க. நன்றி அப்பா. அவங்களுடைய முயற்சிக்கு கரெக்டாக கூலி கிடைக்கும். அவங்க எந்த வகையில் இருக்காங்களோ, எந்த வியாபாரத்தில் இருக்காங்களோ, எந்த குடும்பத்துக்காக உழைக்கிறாங்களோ, கரெக்டான கூலி நீங்கள் மாதம் மாதம் கொடுத்துருவீங்க. அதற்காக நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். லட்சிப்பீராக சாமி, இயேசுவின் தலைமுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, பலவீனங்கள் சரியாகுவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா. பா பரலோகத்துக்குள்ளே விடுங்க, நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா. பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க. அதுதான் எங்கள் எதிர்காலம். அதற்காக தான் காத்துட்ருக்கோம் பா. அந்த எதிர்காலம் அந்த செகண்டு பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக இருந்து உங்களோடு இருந்து நாங்கள் வேறு உடம்பு பெற்று மறுரூபமாகி பறந்து உங்களை சந்திக்க வந்துடணும். விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.